கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுக்கு சுவீனி நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜெயம் உள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். அதற்காகத்தான் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தரித்திரராகவோ ஒரு வியாதி உள்ளவராகவோ ஒரு பிச்சைக்காரர்களைப் போல வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அநேக போதகர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் நம்ம வந்து கர்த்தருக்காக விட்டுடணும். ஆனால் வசனம் மார்க்கு சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும்போது எல்லாவற்றையும் விடு ஆனால் எல்லாவற்றையும் நான் திரும்பி 100 மடங்கு தருவேன் என்று சொல்கிறார். நீ 1 கொடுத்தால் 100 தருவேன் என்று சொல்லி சொல்கிறார். அதை கூட கர்த்தர் சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அது பின்னாடி நாம் நம்முடைய பதிவுகளை பார்க்கலாம். கர்த்தர் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றிலும் சக்சஸ் பண்ணுவதற்கு ஜெயத்தை எடுப்பதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதை நாம் கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்படி நம்ம செய்யும்போது அதில் நம்ம ஒரு சக்ஸஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னா மற்றவங்கள போல் வாழ ஆசைப்படாதீங்க. ஸோ நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குதுங்க. பேதுரு ஒரே ஒரு பேதுரு தான் இருந்தார், பவுல் ஒரே ஒரு பவுல் தான் இருந்தார் இல்லைங்களா. ஒரே ஒரு மோசை தான் இருந்தார், இன்னொரு மோசை வந்து புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு மோசை வர கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மற்றவங்களை நம்ம பார்த்தோன்னு வைங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன சொல்றீங்கன்னா மற்றவங்களை பார்ப்பது. இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, ஸோ இவங்களை திருப்திப்படுத்தலாம் அவங்கள திருப்திப்படுத்தலாம், இப்படி மற்றவர்களை நாம் நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த வரம் வந்து செயல்படாமலே போகிறது. எனக்கு ஒரு போதகர் வந்து ஒரு காரியத்தை வந்து சொன்னார். அவர் நல்ல ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்ற வரம். அவர் சபையில் ஆவியில் நிறைந்தாலே பயங்கரமான தீர்க்க தரிசனங்கள்லாம் வருமோ. அப்படி வரும்போது அந்த சபையினுடைய போதகர் என்ன பண்ணாராம், அவர் வந்து அந்த பாஸ்டர் என்ன பண்ண, அவர் தம்பி நிறுத்துப்பா நீ வந்து என்ன பண்ணாத தீர்க்க தரிசனம்லாம் சொல்லாத அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாராம், ஐயோ நம்முடைய பாஸ்ட் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை அவர் நிறுத்தி விட்டாராம். அதுக்கப்புறம் பாருங்கள் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புதைந்து போனதாம். ஒரு நாள் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்த போது கர்த்தர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தாரும். ஒரு பெரிய மணல் குவியல் இருப்பதை போலவும் அதற்குள்ளே அவருடைய தாளந்துகள் எல்லாம் புதைக்கப்பட்டதை போலவும் அதை தோண்டி அவர் கர்த்தர் சொன்னாராம், இதுக்குள்ளே நீயே புதைச்சிட்டப்பா நீ தோண்டி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பார்த்துக்கங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது மற்றவர்கள் நாம் பார்க்கும்போது நமக்கு உள்ளதான கர்த்தர் நம்ம கிட்ட கொடுக்கிறதான காரியங்களை நாம் இழந்து விடுவோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். எல்லாரையும் சந்தோஷமா நம்மளால வச்சுக்க முடியாது, எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. யார் சந்தோஷப்படுத்துவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர் நல்ல சினிமா நடிகராக தான் இருப்பாங்க, நல்ல ஆக்டராக தான் இருப்பாங்க சரிங்களா. அப்போது இயேசுநாதர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம தெய்வம் மிகுந்த அன்புள்ள தெய்வம், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவர் பூமியில் வாழும்போது எல்லாரையும் அவர் சந்தோஷமாக வச்சுருந்தாரா, அவரால் சந்தோஷமாக வச்சுக்க முடிஞ்சா? அப்படி எல்லாரையும் அவர் திருப்திப்படுத்தியிருப்பார் என்று சொன்னால், இயேசு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருப்பார் என்று சொன்னால், இயேசுவை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், கொலை செய்திருக்க மாட்டார்கள், சிலுவையில் கொண்டு போய் அறைந்திருக்க மாட்டார்கள். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினா அப்புறம் அவருக்கு என்ன இருக்குது? அவர் வந்து சில காரியங்களை அவர் எதிர்த்தபடினாலே தான், நியாயத்தையும் சத்தியத்தையும் சத்தியமாய் போதித்தபடினால தான் இயேசுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நின்று அப்படியே பல்ல நர நரன்னு கடிச்சாங்களாம். பார்த்துக்கோங்க அதெல்லாம் இயேசுநாதர் வந்து சட்டை பண்ணவே இல்லை. அவருக்கு பிதா என்ன வேலையை கொடுத்தாரோ அவர் எதை செய்து முடிக்கணும்னு அவர் வந்து நினைச்சாரோ அதை அவர் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். ஒரு முறை ஒருவன் வந்து என்ன பண்ண, இயேசுவை பிடித்து கொண்டு போக எல்லாரும் என்ன பண்ணாங்களா, யோசிச்சாங்களா, எதுக்குன்னா ராஜாவாக்குவதற்காக. எனக்கு எல்லா வல்லமையும் இருக்குதுப்பா, நான் அப்படி இப்படி நான் தேவகுமாரன், நான் ராஜாவாயிடுறேன், எல்லாத்தையும் ரோமர்லாம் காலி அப்படிலாம் இல்லை. அவர் வேலையை அவர் கரெக்டாக வந்து செஞ்சார். பார்த்துக்கோங்க அப்போது இயேசு வந்து யாரையும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படலை. எல்லாருக்கும் அவர் வந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கட்டுண்ட மக்களை விடுதலை ஆக்கி சுவாசங்களை துரத்தி வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கி குஷ்டோரர்களை சுத்தமாக்கி மருத்துவரை எழுப்பி அவருடைய வேலையை அவர் செஞ்சார். உங்களுக்கு என்னங்க
கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்து என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெற்றி என்ன, உங்களுடைய தரிசனம் என்ன. உங்களுக்கு ஒருவேளை நல்ல இசை வாசிக்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அதில் முன்னேறி போங்க. அவங்க வந்து இதை சொன்னாங்க, அவங்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெற்ற அதுக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்கிறேன் என்றால், மற்றவர்களை பாராத படிக்கி. தேவன் உங்களுக்குள்ளே என்ன வைத்தாரோ, உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதை தான் தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாருங்களேன். நீங்கள் எத்தனை வருஷம் போயிருக்கு, வீணாக கழிஞ்சிருக்கு தெரியுங்களா? இந்நேரம் நீங்கள்லாம் எவ்வளோ சாதிச்சிருக்கணும் தெரியுங்களா? ஏன் நம்ம சாதிக்க முடியாமல் இருக்கோம்? மற்றவங்கள பார்த்து பார்த்தான் ஏதோ அவங்க இதை சொல்கிறாங்க, என்னை எப்போ பார்த்தாலும் இவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க, என்ன ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நஷ்டப்பட்டது காரணம் நிறைய, நான் வந்து மற்றவங்களை பார்த்தது தான் சொல்ல முடியும். நான் நிறைய மற்றவங்களை பார்த்து மற்றவங்க சொல்கிறாங்களே எதை சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு என் ஆவியானவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அவரோட கிருபை என்னை உற்சாகப்படுத்தி கொண்டுட்டே வந்துட்டார். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்களை நீங்கள் நோக்கி பார்க்காம நீங்கள் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். ஏறது ஒரு முறை அவன் சொன்னால் நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னான். இயேசு சொன்னார் அதெல்லாம் வர முடியாது போன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வேலை இருந்துச்சு, அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ, நீங்கள் எதில் முன்னேறி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயர்வானதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு முடிங்க. நம்ம வசனம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel 10:27 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்லிக்கிறதுனா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமுவேல் வந்து சவுலை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். அப்படி ராஜாவை அபிஷேகம் பண்ணோடனே அவர் என்ன பண்ணுவார், யுத்தத்துக்கு வந்து சவுல் வந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து கூப்பிடுவார். அந்த அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே நிறைய அங்கே வாசிக்கிறோம், வசந்தன வாசிக்கிறோம் பாருங்களேன், 27 ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மளை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். சாமுவேல் சவுல ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் சில பேர் அந்த நான் இதுலேருந்து நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க. என்ன கற்றுக்கிட்டேன்னா, உங்களை யார் குற்றப்படுத்தி உங்களை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவங்க பேரியாளின் மக்கள்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நான் ஒரு பதிவில் வந்து நான் வந்து வாசித்தேன், அதாவது நல்லவர்கள் வந்து மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டாங்க, அப்படி ஒருவேளை அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. அப்போது சவுல் என்ன பண்ணாருங்க, காது கேளாதவன் மாதிரி போயிட்டாராம். அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சார். அவர் தாமையில் இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்தார். அவர் ராஜ்யத்தை கட்டினார். அந்த என்ன அவங்க வாசிக்கிற பாருங்கள், கிபியாவில் இருக்கிற என்ன பண்ண அந்த இராணுவம்லாம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற இராணுவத்தெல்லாம் அவர் முறியடித்தார். கர்த்தர் அவரை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வருகிறது, நீங்கள் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, சக்ஸஸ்ஃபுல் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மற்றவங்க எது சொன்னாலும் கேட்காதீங்க. எதோ மற்றவங்கள நோக்கி பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான், உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, அதில் முன்னேறி போயிட்டுருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.